ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிலினோர் கார்ஜி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு ஒன் வீக் எபிசோடு குட்டோட பத்தி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க எந்த சேனல்லயுமே இந்த ரிவ்யூவை நீங்க கேட்டுக்க மாட்டீங்க, ஏன்னா வந்து இது நியூ அப்டேட். இது என்னோட சேனல்ல மட்டும் நீங்க கேட்க முடியும். இதுக்கப்புறம் வேணா நாளைக்கு மார்னிங் வேணா எல்லாரும் இதை பத்தி போடலாம், ஆனா இன்னைக்கு நீங்க என்னோட சேனல்ல மட்டும் இந்த ரிவ்யூ கேட்க முடியும். நாளைக்கு உள்ள எபிசோடு வந்து ரொம்ப ஹாப்பியான எபிசோடு. நாளைக்கும் நாளை கழிச்சு டூ டேஸ் உள்ள எபிசோட ரிவ்யூ வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த போட்டோஸ் என்கிட்ட இருக்கு, பட் காப்பிரைட் ப்ராப்ளம்னால அந்த போட்டோஸை வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியலை, என்னை மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த ரிவ்யூ வந்து சொல்றேன். நாளைக்குள்ள எபிசோடு எப்படின்னா, கயல் வந்து மேரேஜ்லேருந்து அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவாங்க அன்போட பொண்ணுக்கானமே எல்லோரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. யாரும் வந்து சூர்யாட்ட வந்து கயல் வந்து இப்படி இப்படி கயலை வந்து காலையிலேருந்து காணும் அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து ஷாக் ஆகிடுவாங்க. அப்படி என்ன இதுன்னு சொல்லி விசாரிக்க அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும், கயல் வந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுறாங்கன்னு. அப்போ கயல் வந்து மண்டபத்துக்குள்ள வந்துடுவாங்க. வந்து எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அது வந்து ப்ரமோலையும் நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சூர்யா வந்து அந்த போலீஸ் அவங்க ஃபார்ம் எழுதி கொடுத்தாங்கல்ல, வேலையை ரிசைன் பண்ணுற ஃபார்மு, அந்த ஃபார்ம் வந்து எப்படியும் சூர்யா கைக்கு வந்து கிடச்சிரும். சூர்யா வந்து அந்த எல்லாருக்கும் முன்னாடி வந்து அந்த போலீஸ் ரிசைனிங் ஃபார்ம் இதில் அந்த ஃபார்மை வந்து கிழிச்சிடுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி கிடைச்சோடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும், கமலாலாம் ரொம்ப ஷாக்காக பார்ப்பாங்க. அப்போ வந்து சூர்யா வந்து கயல்கிட்ட சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ போலீஸ் வெளியிலேன்னு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் வந்து ரெண்டு பேருக்கும் முடிஞ்சிடும். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சோடனே ரெண்டு பேருமே டூர் போவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியாக போவாங்க. அது மேபி நாளைக்கு கழிச்சு எபிசோடில் வரும். ஹாப்பியாக போயிட்டு இருக்கும்போது கயலுக்கு வந்து சூர்யா வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீ போட்டுவா கயல், அது மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் கயல் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க, மாடர்ன் ட்ரெஸ், நம்ம குட்டி ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அப்போ போட்டு வந்ததுக்கப்புறம் சூர்யா வந்து சூர்யாவுக்கு முன்னாடி அவங்க அப்படியே வைக்கப்பட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒரு சீன் வருமா, அப்புறம் அப்படியே வந்து கேம்பிங் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சேர்ந்து கேம்பிங் பண்ணுவாங்க. கேம்பிங் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு கேஸ் வந்து மாட்டிடும், அங்கே வந்து யாரோ பாம்பு வச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு கேஸ் வந்து அங்கே மாட்டிடும். கேஸ் மாட்டினது சூர்யாவும் கயல் வந்து அங்கே போய் கேஸை வந்து இது பண்ணுவாங்க, செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னென்ன ஆச்சு யார் பாம்பு வச்சா அப்படி செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து கயல் வந்து கடைசியாக வந்து பாம்பை வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து உட்கார ட்ரோலி அதில் வந்து ஒருத்தவங்க வந்து பாம்பு வச்சுப்பாங்க. கயல் வந்து அந்த பாம்பை வந்து கஷ்டப்பட்டு எடுத்துருவாங்க, அந்த பாம்பை எப்படியோ கண்டுபிடிச்சி கயல் வந்து எடுத்து சூர்யாட்ட வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஒன் வீக் எபிசோடு, மேபி ஒன் வீக் வரும், இல்லாட்டி ஒரு த்ரீ டேஸ் அந்த மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் த்ரீ டேஸ் இல்லை ஒன் வீக் வரும். இந்த எபிசோடு வந்து எந்த சேனல்லையுமே வந்துக்காது, என்னோட சேனலில் மட்டும் இதுவரை நான் ரிலீஸ் பண்ணுறேன், ரிவல் பண்ணுறேன் இந்த ஒன் வீக் எபிசோடை. அப்புறம் வந்து இந்த ஒன் வீக்குக்கு வந்து நிஷா கேரக்டர் மேபி ஒன் வீக் வராது, நிறைய ரொம்ப டேஸ்க்கு வந்து நிஷா கேரக்டர் வந்து இங்கே வரவே வராது. கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸுக்கு வந்து நிஷா கேரக்டர் வந்து வராது, அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் நிஷா கேரக்டர் வராதனால. இனிமேல் வந்து கதை வந்து ரொம்ப ஹாப்பியாக போகும், நீங்கள் நினச்ச அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக போகும். நம்ம எண்டாகுமோன்னு பயப்பட வேணாம். இதுக்கப்புறம் வந்து கதையில் வந்து நிறைய ட்விஸ்ட்டும் நிறைய ஹாப்பி சீன்ஸும் இருக்குது. இன்னும் போல் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டால் விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.